Everybody, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது நீங்க தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ல கண்டிப்பா பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க. காலையில இருந்து பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ வீடியோ எடுக்கவே முடியல. சரி, ஏதோ ஒரு இடத்துல வச்சு நம்ம இந்த வீடியோ எடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுனால எங்கேயே வச்சு நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த லாக்டவுன்னால பாத்தீங்கன்னா பைக் ஒரு மூணு நாள் லாக்டவுன்ல தான் இருந்துச்சு. சோ பயங்கர டஸ்டியா இருக்கும். முதல்ல அதை போய் பிரிச்சு நல்லா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நேரா வீடியோ கொடுப்போம். என்ஃபீல்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் முதல்ல சொல்கிறேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பசங்களுக்கு, அதுவும் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அந்த ஒரு ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க உயிர் போய் உயிர் வந்துடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நாளாக பைக் கேட்டிருந்தேன், ஆனால் வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் எழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பைக் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள்லாம் அப்போ காலேஜில் இருந்தோம். காலேஜ் கட் அடிச்சுட்டு நாங்கள்லாம் வந்து நேராக அந்த பைக்கை பார்க்குறதுக்காக போனோம். போய் அங்கே போய் நின்னதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க போனது வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் அப்படின்றது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப லீனாக இருப்பேன். ஸோ நம்மளுக்கும் ராயல் என்ஃபீல்டுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு ஆல்ரெடி என் மைண்டில் ஒரு ஃபிக்ஸேஷன் வந்து இருந்துச்சு. சரி, இருந்தாலும் ஷோரூம் வரைக்கும் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட முன்னால் இந்த பைக்கை பேலன்ஸ் பண்ண முடியாதுடா, கண்டிப்பாக இதை நீ எடுக்காத எடுக்காதுன்னு 1000 ரூபா சொன்னாங்க. ஆனால் நான் அது எப்படி என்னால் முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பைக்கை எடுத்துட்டேன். அந்த பைக்கை வந்து நான் எடுத்து ரோட்டில் ஓட்டுறேன். எனக்கு அது மாதிரி ஒரு ஃபீல் வந்து அதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. நான் பைக்கை ஓட்டுறேன், அந்த ராயல் என்ஃபீல்டுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக அந்த சவுண்ட் வந்து அப்படியே வைப்ரேட் ஆகுது. எனக்கு இதுக்கு முன்னாடி ரோட்டில் போகும்போது அவ்வளோ ஒரு எனக்கே வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது தெரியல, ஒரு கெத்துன்னு சொல்லலாமா இல்லை ஒரு எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த செகண்டே நான் டிசைட் பண்ணிட்டேன், வாங்கினா ராயல் என்ஃபீல்டு தான் வாங்கணும், இல்லைன்னா வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து நான் வீட்டில் சொல்கிறேன், இது மாதிரி எனக்கு இது வேணும், இந்த பைக்கு தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்பவும் அசோசியேட் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் உடனே நான் தாத்தா கிட்ட சொன்னதும் தாத்தாக்கும் அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்றதுனால ஒரு சின்ன கிரேஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட நான் வந்து உடனே பைக் வாங்கிடலை. இந்த பொல்லாதவன் படத்தில் தனுஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு மாதத்தில் ஒரு 10 தடவையாவது அந்த ஷோரூம் வாசலில் ஏறி இறங்கி ஒவ்வொரு பைக்காக விலை கேட்டு ஒவ்வொரு பைக்கையும் வந்து ஒவ்வொரு ஷோரூமாக போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி அந்த நாள் வந்து என் லைஃப்பில் வந்துச்சு. நேராக ஷோரூம் போனோம், பைக்கை புக் பண்ணோம். ஆனால் அப்போ தான் ஒரு பெரிய குண்டு தூக்கி என் மேலே போட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைக் புக் பண்ணி 3 மாதம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. புல்லட் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த 3 மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. ஒவ்வொரு நாளும் அதை பற்றி கனவு வரும்.
நம்ம இப்படி ஓட்டலாம் அப்படி ஓட்டலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு எல்லாம் அந்த 3 மாதம் வந்து என் லைஃப்லேயே லாங்கஸ்ட் டைம்னு கூட நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கூட கிடையாது, எனக்கு வந்து ஒரு 4 மாதமே ஆயிடுச்சு. அந்த 4 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் வந்து நான் வந்து டெய்லி பைக் ஷோரூம் ஏறி ஏறி இறங்கியிருப்பேன். ஒரு வழியாக அந்த நாள் வந்து வந்துச்சு, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் பைக் வந்து வந்துருச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. அந்த நாள் எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு வந்து ஒரு அளவே இல்லாமல் தான் இருந்துச்சு. நேராக நாங்கள்லாம் ஃபேமிலியோட ஷோரூம் போகிறோம், ஷோரூம் போய் பைக்கெல்லாம் எடுக்கிறோம். அந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் வந்து முன்னாடி ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் ஒன்று வச்சுருப்பாங்க ராயல் என்ஃபீல்ட்லாம் போட்டு. அதுக்கு முன்னாடி நின்று பைக் எடுக்கணுன்றதே எனக்கு ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு. ஸோ அங்கே நின்று பைக் எடுத்தாச்சு. ஸோ பைக் எடுத்து 2வது நாளே ஊட்டி போய் அது இல்லாத வேலைலாம் எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஊட்டி போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வண்டி நிற்கிற இடத்துலலாம் வந்து ஒரு துணி எடுத்து வண்டியை தொடச்சிட்டே இருப்பேன். அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு தான் வருது. இவ்வளோ ஹாப்பியாக டேஸ் எல்லாம் போயிட்டுருந்துச்சு. ஆனால் அப்பவும் பார்த்திங்கன்னா எனக்கு அது வந்து எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உனக்கும் பைக்குக்கும் செட்டே ஆகலை, நீ ரொம்ப லீனாக இருக்கு, இந்த பைக் வந்து இட்ஸ் மென்ட் ஒன்லி ஃபார் மென் அப்படி இப்படின்லாம் ஓவராக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ முடிவு பண்ணேன். சில பேர் வந்து அவங்களோட எதுக்கோ லைக் பாடி பில்ட் பண்ணுவாங்க, மேபி ஒரு ஒரு பொண்ணுக்காக இருக்கலாம், இல்லை யாராவது அவங்கள பர்சனலாக டீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இருக்கலாம். ஆனால் நான் இந்த பைக்குக்கு நான் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து நான் வந்து என்னோடய பாடியை பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. எப்படின்னா அந்த வடிவேல் வந்து புல்லட் ஓட்டும்போது அந்த ஓடி வந்து எல்லோரும் வந்து பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரோல்லாம் போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் சும்மா ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நீ தானடா இது, நீயா இப்படி இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் இருப்பேன். முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ எப்படி என்ன இப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அளவுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். என்ஃபீல்ட் வாங்கி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் மெமரிஸ். ஹார்டஸ்ட்டும் இருக்குது, ஆக்சிடென்ட் சொல்கிறேன், பட் தோசா தேர் இல்லாமல் இருக்காது. எல்லோரும் சொல்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பைக், இட்ஸ் அ எமோஷன். அதெல்லாம் என்ஃபீல்ட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும், அது அவங்க மட்டும்தான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் வந்து உங்கள் சொந்த கதை சோக கதைலாம் ஏன்டா எங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது பிடிக்காது, பட் ஸ்டில் நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை பார்த்துட்ருக்க ஆடியன்ஸோட ஒரு கனெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நான் ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்க்கும்போது ஒன்று நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயத்த வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். டைம் கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு, நானும் போய் தூங்கணும், ஐம் ரியலி டயர்ட். ஓகே, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக எப்போவுமே வேணும். திஸ் வீடியோஸ் டெடிக்கேட் டு ஆல் தி ப்ரவுட் என்ஃபீல்ட் யூசர்ஸ் அவுட் தேர். பீஸ்.